ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்மளுடைய ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஷாம்புவை சூஸ் பண்ணுறது, எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ஷாம்பு வகைகளில் கெமிக்கல்ஸ் தான் ஆட் பண்ணுறாங்க அதிகமாக. இதனால் ஹேர் டேமேஜ், ஹேர் ஃபால் போன்ற பிரச்சனைகள் ஈஸியாக ஏற்படுது. இந்த மாதிரி அதிக கெமிக்கல் நிறைந்த ஷாம்புவை யூஸ் பண்ணும் பொழுது ஹேர் ஃபால் ஆகும். ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. இதை அவாய்ட் பண்ண அப்படின்னா ஹேர் டைப்க்கு ஏத்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய கரெக்டான ஷாம்புவை யூஸ் பண்ணணும். சிலருக்கு தலைமுடியானது அடர்த்தியா இருக்கும், ஆனா ஒரு சிலருக்கு தலைமுடியானது அடர்த்தி குறைவா இருக்கும். அதே மாதிரி தலைமுடி சுருட்டையாகவும் ஒரு சிலருக்கு தலைமுடி நீளமாகவும் இருக்கும். அடுத்து சிலருடைய தலைமுடியானது எண்ணெய் பசை அதிகமா இருக்கக்கூடிய முடியாகவும் சிலருக்கு வறண்ட கூந்தலாகவும் இருக்கும். இதையெல்லாம் கவனித்து தான் தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி ஷாம்புவை சூஸ் பண்ணணும். அப்போதான் அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட், தலைமுடி அடர்த்தி குறைவா இருக்கிறவங்க எந்தெந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முடி அடர்த்தி கம்மியா இருக்கிறவங்க புரோட்டீன் மற்றும் பாலிமர் நிறைந்த ஷாம்புகளை யூஸ் பண்ணலாம். இது ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், இதனால ஹேர் டென்சிட்டியும் அதிகமாகும். ஏஜிங், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், ஹார்மோனல் இம்பேலன்சஸ், ஜெனிடிக்ஸ், இந்த மாதிரி போன்ற பல காரணங்களாலேயும் ஹேர் ஃபால் ஆகும். இதை அவாய்ட் பண்றதுக்கு சரியான ஷாம்பு யூஸ் பண்றது மட்டும் இல்லாம சரியான ஃபுட் டயட்டும் ஃபாலோ பண்ணணும். நயாசின், பைட்டோகாஃபைன், மினாக்சிடில், எசென்சியல் ஆயில், இந்த மாதிரி போன்ற இன்கிரீடியன்ஸ் இருக்க ஷாம்புவையும் தின் ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து கேர்லி ஹேர், திக் ஹேர் இருக்கிறவங்க எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பை யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தலைமுடி அதிகமா இருக்கிறதுனால தலையில சீக்கிரமா அழுக்கு சேரும். இந்த அழுக்கு நீக்கிறதுக்காக டீப் கிளென்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். மேலும் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ், ஹேர் கண்டிஷனிங் இன்கிரீடியன்ஸ் சேர்த்த ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆயிலி ஸ்கேல்ப் மற்றும் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஷாம்பு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்கு சீபம் ஆயில் ஆனது ஹேர் ஸ்கேல்ப்ல அதிகமா சுரக்கும். இதனால ஹேர் ஆனது எப்போதுமே ஆயிலியா இருக்கும். இதனால தலைமுடி சீக்கிரமா அழுக்காகி டேண்ட்ரஃபும் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப் ட்ரையா இருக்கும் பொழுதும் டேண்ட்ரஃப் இருக்கும். டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் இருக்கிறவங்க செலினியம் சல்ஃபைட், கீட்டோகோனசோல், ஜிங்க் பைரித்தியோன், சாலிசிலிக் ஆசிட், இந்த மாதிரி போன்ற இன்கிரீடியன்ஸ் உள்ள ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஹேர் இருக்கிறவங்க டீப் கிளென்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். அடுத்து ட்ரை ஹேர் இருக்கிறவங்க சிலிக்கன், கிளிசரின், எசென்சியல் ஆயில், மைல்ட் கிளென்சிங் ஏஜென்ட், இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்புவை யூஸ் பண்ணலாம். ஷாம்புவை சூஸ் பண்ணும் பொழுது எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சல்ஃபேட்ஸ், சல்ஃபேட்ஸ் ஷாம்புல ஆட் பண்றது மூலமா அதிகமா நுர வரும், அதுவும் இல்லாம நல்ல டீப் கிளென்சிங்க தரும். ஷாம்பூஸ்ல சேர்க்கக்கூடிய இந்த சல்ஃபேட்ஸ் ஆனது ஹேர்ல இருக்கக்கூடிய நேச்சரான ஆயில ஸ்ட்ரிப் பண்ணிரும். இதனால ட்ரை ஹேர் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இன்ஃபிளமேஷன், ஸ்கின் இரிட்டேஷன் போன்றவற்றையும் ஏற்படுத்தும். அடுத்து ஃபார்மால்டிகைட், ஷாம்பூஸ்ல ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃபார்மால்டிகைட் ஆனது ஸ்கின் அலர்ஜி, ஹேர் ஃபால் போன்றவற்றையும் ஏற்படுத்தும். அடுத்து பாராபின், பாராபின்ல ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் ஆனது அதிகம் இருக்கும். இதனால இத ஷாம்புல ஆட் பண்ணுவாங்க. இந்த பாராபின் ஆனது ஸ்கின்ல ஈஸியா அப்சர்ப் ஆகக்கூடியது. இது ஹார்மோனல் இம்பாலன்சஸ் ஏற்படுத்தும். மேலும் ஸ்கின் இரிட்டேஷன், ரெட்னஸ், இந்த மாதிரி போன்றவற்றையும் ஏற்படுத்தும். இதே மாதிரி ஹெக்ஸக்ளோரோஃபின், ட்ரைக்ளோசன், இந்த மாதிரி போன்ற இன்கிரீடியன்ஸ் நிறைந்த ஷாம்புவையும் அவாய்ட் பண்றது நல்லது. முடிந்த வரைக்கும் பிளான்ஸ் ஆயில், கோகோனட் ஆயில், கிரீன் டீ, அலோவேரா, ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், பெப்பர்மின்ட் ஆயில், லாவெண்டர் ஆயில், லெமன், ரூட் எக்ஸ்ட்ராக்ட், ஆர்கானிக் ஹனி, இந்த மாதிரி போன்ற நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்புவை சூஸ் பண்றது நல்லது. இது ஹேர் ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான பிஹெச் லெவல் மற்றும் ஆயில் லெவலை பேலன்ஸ்டா வச்சிருக்கும். சில ஹோம் ரெமிடிஸ் யூஸ் பண்றது மூலமா எப்படி ஹேரை ஸ்மூத் அண்ட் சில்கியா வச்சுக்கலான்றதுக்கான வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.